நாம் செய்வது வந்து சுரூபத்தை நோக்கிய தீர்த்த யாத்திரை. நம் சுரூபம்ன்றது அகண்டம். அகண்டம்னா என்ன? துண்டானது இல்லை, எல்லாமே இருக்கிறது. அதனால நேச்சுரலி வந்து உங்களுடைய லௌகீக வாழ்க்கைன்றது ஆல்ரெடி இன்க்ளூடட். எப்படி வந்து இப்ப இந்த சயின்டிஸ்ட் வந்து 100% பிரபஞ்சத்துல 5% தான்ப்பா வெளியில, ஒரு பெரிய கரோனா மாதிரி, ஒரு சூரியனுக்கு வெளியில இருக்கிற அந்த ஆறா மாதிரி, நீங்க வெளில 5% தான்ப்பா தெரியுதுன்ற மாதிரி, லௌகீக 5% கூட இல்லை. புரியுதா? மெக்னானிமஸா உள்ளக்குள்ள ஒரு பார்வை வந்து விரியும். அதுக்குள்ள வந்து ஐக்கியமாயிட்டு உள் மௌனம் காக்கணும். ஆனா வெளியில வந்து அந்தந்த வேலைகள், அந்தந்த பதில்கள் எல்லாத்துலேயும் வந்து நான் இல்லாத நீங்கள் பிஹேவ் பண்ணுறதெல்லாம் உங்களுக்குள்ளே வரும். நான்னுடைய எந்த விதமான டைமென்ஷனுக்குள்ள அடைபட்ட பதிலாக இருக்காது. அதுக்குன்னு ஒரே ரொம்ப வேதாந்தமாக பேச போகிறது இல்லை. புரியுதா? சத்தியமாக இருக்கும். யுவர் லிவிங் வில் பி ட்ரூ பிகாஸ் யூ ஆர் ட்ரூத். யூ ஆர் நத்திங் பட் ட்ரூத். யூ ஆர் தட். அதுக்கு அதுக்கு ஒப்படைச்ச பிறகு இங்கே நம்ம வந்து நம்ம உடம்பை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. நம்மளுடைய இஷ்யூஸ், லௌகீகம் சொல்லப்படுற இந்த 5%, நம்ம வந்து பெரிய பொருளை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆத்தன்டிக்காக விளையாட்டாக பண்ணிட்டு இல்லை நம்ம. அதனால 24/7 பண்ணுங்க. காத்தால அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் விடாதீங்க. உங்களுடைய தனியாக கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிலாம் விடாதீங்க. இதுக்குன்னு உடனே உறவுகள் எல்லாம் டிப்ரைவ் பண்ணாதீங்க. சேஞ்சுடு ஆக்டிவிட்டீஸில் இன்னும் ஆக்சுவலாக அன்பு, நிறைய உண்மையான அன்பு வரும். இப்போ வர்றது என்ன? முன்னாடிலாம் வந்து ஆக்சுவலாக அறியாமையில் அன்பு இருந்தது. நீ பண்ணேனா நான் பண்ணுவேன், நீ கொடுத்தேனா நான் கொடுப்பேன். இதெல்லாம் வந்து சண்டைக்காரத்தனம். புரியுதா? நானுடைய விவகாரம். இப்போ அப்படி இருக்காது. ஸோ எல்லாரும் உறவுகள்லேருந்து வெளி உலகம் வரைக்கும், சமுதாயம் வரைக்கும், எல்லா உயிரினங்களும் எல்லாருமே வந்து நல்லா இன்னும் டீட்டெயிலாக தெரிய ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்குள்ள இன்க்ளூடட். ரமண மகரிஷிலாம் எப்படி இருப்பார்? அவர் பிரம்மாண்டமே இங்கே இருக்கு அப்படின்னு இருப்பார். புரியுதா? அப்படியே சொன்னார் அவர். அவர் அவருடைய தந்தையாரா நினைச்சது அந்த காவியகாண்ட கணபதி முனிய. அவரை நாயனா நாயனான்னு சொல்லுவார். தெலுங்குல நாயனானா அப்பான்னு பேரு. நாயனான்னு சொல்லுவார். ஒரு நாள் சொல்றாரு, அவர் சின்ன பையனா இருக்கும்போது சொல்றார். அங்க தவம் பண்ணிட்டு இவர் கண்டுபிடிச்சு இவரோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது சொல்றாரு, நாயனா உடம்பு பூரா எல்லா நட்சத்திரங்கள் எல்லாம் சுத்துறத பாக்குறேன் நான், நானே அனைத்தும். கீதையில இதுதான் சொல்லியிருக்காரு பகவான் கிருஷ்ணர். ஏன்னா நீங்க கண்ணை மூடின உடனே எல்லாம் பீஜ ரூபமா பிரபஞ்சம் உள்ள இருக்கு. அது வெறும் இருட்டு இல்லை. தாட்ஸ் அங்க முக்கியத்துவமே இல்லை. நிகழ்ச்சிகள் முக்கியத்துவமே இல்லை. கல்லு மாதிரி நீங்க உள்ள உறைஞ்சு போனீங்கடா கூட பரவாயில்ல. அந்த காத்தால பண்ணும் போதும், நைட் பண்ணும் போதும். புரியுதா? ஏன்னா சத்தங்கத்தான் விழுந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க. குடும்பத்துல இருக்கோம் நம்ம. இது வந்து நம்ம துறவுன்னு எங்கேயும் போக முடியாது. புரியுதா? எல்லாம் மனத்தால நிரப்பப்பட்டது. எல்லாம் சொல்றது எல்லா இடங்கள்லாம் ஆல்ரெடி நம்மளுக்குள்ளதான் இருக்கு. புரியுதா? இந்த உடம்பு எங்கேயோ நியூயார்க்குக்கு போச்சுன்னா என்னமோ வந்து நம்ம எங்கேயுமே போகல. ஆக்சுவலா மனத்துக்குள்ள நியூயார்க்கை வச்சுருக்கோம். புரியுதா? மனத்துக்குள்ள சென்னையிலேருந்து கிளம்பிருக்கோம். ஸோ அவ்வளோ ஒரு விளையாட்டு தான் இந்த பிரபஞ்சமே. ஏன்னா சர்வசாதாரணமாக மறைஞ்சு போகிறது இல்லை. ஸோ நம்மளோட படைப்பு தான், அகந்தையினுடைய படைப்பு தான். இங்கே இருந்திருக்கோம், அதனால இங்கே இருக்கோம். இங்கே இப்படி உறவு கொண்டிருக்கோம், அதனால இங்கே இருக்கோம். இப்படி பேசியிருக்கோம், அதனால பேசுகிறோம். அதெல்லாம் ரிசால்வ், அன்ரிசால்வ்டா இருந்தது. இப்ப ஃபைல்ஸ் எல்லாம் ஃபுல் உங்க டேபிளுக்கு வந்தாச்சு. புரியுதா? யூ லவ் டு டேக் எ டெசிஷன், விசார டெசிஷன் எடுத்தாகணும். அந்த விசார டெசிஷன் தான் வந்து இங்க கிளியரா நடக்கும். சந்தேகமே இருக்காது. என்ன விசாரம்? ஃபர்ஸ்ட் வாழ்பவனே பொய்யன், பிறந்தவனே இல்லை இங்க. புரியுதா? அதுக்கு மேலதான் அவனோட இஷ்யூ. அவனுக்கு எப்படி இஷ்யூ இருக்க முடியும்? புரியுதா? அந்த தைரியத்துல என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் தாங்கிப்போம். அடி உதையும் தாங்கிப்போம். நல்லதை கண்டும் உடனே இதுவாகிட மாட்டோம். புரியுதா? ஸோ நேம் கேம் எல்லாத்தையும் கடக்கிற ஒரு பெரிய இதில் இருக்கும். உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் கேள்வியாக கேட்கணும்னா கேளுங்க, கேளுங்க. நீங்கள் எதனா கேட்கணுமா? கேளுங்க. அவ்வளோதான். ஆ சரி அசீம், என்ன கேட்கணுமோ கேளுங்க. உங்க பங்கு அந்த எண் யாரு? அப்படியா? இருக்கணும். ஆ கொடுங்க.
இல்ல இந்த ஒரே கேள்வி கேப்பனே யாருன்னு கேட்கணும். அதுலயே இருக்கணும், ஆக்சுவலா வாழணும், அதோட வாழ்ந்துட்டு இருக்கணும். இந்த ஆராய்ச்சி வந்து ஹெல்த்தி ஆராய்ச்சி, இந்த ஆராய்ச்சி வந்து சுகமான ஆராய்ச்சி. நீ இந்த விஷயங்கள்ல போய் இது எனக்கு கிடைக்குமா கிடைக்கலன்றது ஒரே மர்மம். ஃபர்ஸ்ட் அது ஜடம், கர்மாந்தெல்லாம் ஜடம் பார்த்துட்டோம், புரியுதா? அதை வேற கிடைக்கணும் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஜடத்தன்மையோட கட்டி பிடிக்கணும் நீங்க பாத்துறீங்க. நேத்திக்கு தானே சொன்னேன் கம்பளி மூட்டைன்னு நினைச்சுக்கிட்டு கரடியை போய் கட்டிக்கிட்ட கதையா? எல்லா இஷ்யூஸும் ஆரம்பமும் துன்பம், நடுவும் கஷ்டப்படணும், முடிவும் வந்து துக்கத்துல போய் முடியும். எல்லாரையும் திருப்தி பண்ண முடியாது, எல்லாரும் வேற இருக்காங்க உள்ள, எல்லார் பார்வையும் நம்ம கிட்ட குத்திக்கிட்டு நிக்குது. எல்லா தருணத்திலையும் விழிப்பு நிலையிலேருந்து நீங்க பாருங்களேன், எல்லாம் மொய்க்கிற கண்கள் பொறுமா, புத்தியாலேயே நம்மள ஒவ்வொரு செகண்டும் உறவுகளும் அத்தனையும் நீங்க ஒண்ணு வச்சுட்டீங்க. இப்ப வந்து எல்லாத்தையும் தாங்குவோம், வேற ஒன்றும் இல்லை, தாங்குவோம் கடப்போம். அது எப்படி? ஒண்ணுமே கிடையாது, வெறும அந்த செகண்டுக்கு ட்ரூவா இருக்கு, அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது, முன்னும் கிடையாது பின்னும் கிடையாது, அவ்வளவே அவ்வளவே அவ்வளவே. அது முக்கியமா நான் தான், இந்த நான் பொய்யன், அதனால அவனுக்கு முன்னாடி பொய்யின் சூழ்நிலைகள் தான் உருவாக்கிட்டே இருக்கும். சோ இந்த நான் நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா அங்க வந்து ஆங்கர் ஆக மாட்டீங்க, வெளியில இதோடயே இருப்பீங்க. நீங்க இது ரிசால்வ் ஆயிடுச்சுன்னா இங்க நான் பொத்து நுழைந்தோம், நான் அழிந்து இன்பம் தானான்னு சொன்னோம் இல்லைங்களா? காண்பவனை காணுங்கள் நான் அழிந்து இன்பம் தானா, வேற ஒண்ணுமே கிடையாது, இன்பமே தான் அப்படின்னு அது முடியும் பொழுது ஆக்சுவலா நான் சூழ்நிலை திடீர்னு வரும். அதாவது இந்த அற்புதங்கள்லாம் வந்து நான் திருப்பி திருப்பி சொல்லவே விருப்ப கூட படலை, அதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் நடுவில் ஜென்ரலா எனக்கு ஒரு சில அனுபவங்கள், அதில் சடனாக நான் இல்லை, வெறும் இருட்டு தான். அந்த இருட்டு இருட்டை பார்த்து வரல, அது இருட்டு தெரியும் எனக்கு, சடனாக மாறும் டக்குன்னு ஒரு சேஞ்சு, அதுலேயே இருப்பேனா அதுலேயே இருப்பேன், நல்லா இருக்கும். அது ஃபியூ மொமெண்ட்ஸ் இருக்கும், ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருக்கும், உடனே நான் வெளியில் வர்றதும் தெரியும், நான் அதில் இருக்கிறதும் தெரியும், அதில் நான் உள்ளே போனதும் தெரியும், அதுலேருந்து உள்ள ஒன்று ஓப்பன் ஆகிறதும் எனக்கு தெரியுது. ஆமாம், ஒன்று ஓப்பன் ஆகி தெரியறதும் தெரியுது எனக்கு. ஆனால் தக்க வச்சுக்க முடியல அது. நீங்கள் வந்து அதுக்கு அதுக்கு போராடவே கூடாது, இதை அழிக்கிறதுலையே கருத்து இருக்கும், அங்கே தான் வந்து உபதேசம் வருது. எப்போ பாரு இல்லை, நீங்கள் பிரிஞ்சு இதுவாக மாறுற இடத்துல கூட விடக்கூடாது. இருட்டுன்றது வந்து இந்த ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்ல வெளிச்சத்துக்கு ஆப்போசிட். ஸோ உள்ளுக்குள்ள ஆக்சுவலா மண்டைக்குள்ளேயோ உடம்புக்குள்ளேயோ மனசுக்குள்ளேயோ சகஜமா அறிவு அறிவா தான் இருக்குது, அதுக்கு இருட்டுன்னு ஒரு டைட்டில் அது வச்சுக்கல, அப்புறம் வெளிச்சம்னு வச்சுக்கல, புரியுதா? ஸோ அதனால நீங்க வந்து இந்த ஸ்தூல வெளிச்சம் ஸ்தூல இருட்டெல்லாம் கூட உள்ள கடந்து சகஜமா பரிச்சயமானோம். அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு இந்த சைடு வந்து உருவாகவே உருவாகாது, இந்த சைடு உருவாகாம வந்து நீங்க கண்டினியூ பண்ணணும். ஓகே, அதுதான் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு தடவை கிட்டத்தட்ட உயிரே போயிட்டா மாதிரி ஆயிடுச்சு. எப்படின்னா அது ஃபர்ஸ்ட் அனுபவம், போய் மாட்டிட்டேன், ஐ குட் நாட் கம் அவுட். அதான் ஹூ இஸ் ஹூ வாஸ் தட் ஐ ஹூ இஸ் நவ் ஸ்பீக்கிங். சோ உண்மையே இல்லை, கனவுல அதுதான் நடக்குது, கிட்டத்தட்ட சாகர லெவல் போறோம். நம்ம எதிரியோ எவனோ ஒருத்தன் கிட்டத்தட்ட கத்திய வச்சு குத்தி, ஐயோ ரத்தம் வருது ரத்தம் வருது, நீங்க முடிச்சுட்டு இருக்கீங்க. முடிச்சுன்னு பார்த்தா ரத்தமும் கிடையாது, கத்தியும் கிடையாது, எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது, நீங்களும் இல்லை. ஸோ எல்லாமே கனவு, அந்த ஆன்மீக சாதகங்கள்லாம் கூட கனவு, குரு கூட கனவு தான், நான் கூட கனவு தான் உங்களுக்கு. ஆனா இது என்னன்னா உண்மையை பிரிச்சு பிரிச்சு உங்களோட உண்மையை இந்த மாதிரிலாம் கனவுன்னு சொல்லி உங்களை விழிக்க வைக்கிற கனவு தான். பொறுமா, இது கூட உங்க கனவுல தான் நடக்குதுங்க. என்ன கர்மா எல்லாமே கனவு காட்பட்டவனுக்கு தான் நடக்குது, கர்மா இல்லாமல் இல்லை அவன். காண்பவன் உண்டானானாலே நீங்க எங்கிட்ட இருந்து உபதேசம் கேட்கறவா இருந்தாங்களே, உங்களோட கனவுல வந்து நீங்க எங்கிட்ட இருந்து உபதேசம் கேட்டுருங்க, நான் உங்க முன்னாடி கனவா விரிஞ்சிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த குருன்றவருடைய கனவு கொடுக்கிற கனவு மாத்திரம் என்ன, அற்புதமான தத்துவ விளக்கம்,
உண்மையை பத்தி தத்துவ விளக்கம் புரியுதா. அவர் கடைசியா அதை பண்றாரு, இதுக்கு மேல உங்களுக்கு வந்து வேற உபதேசமே கிடையாது, அதை பண்றாரு. அதனாலதான் குருவை விட்டு என்னைக்குமே உத்தம சிஷ்யன் பிரிய மாட்டான். பொண்ணு பொண்ணு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு குழந்தை இதெல்லாம் என்னைக்குமே கணவனை பிரிய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதை போல குருவை பிரியவே மாட்டான், இன்னும் விதேக முக்தி வரைக்கும் இருப்பான். புரியுதா. கனவு அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, ஒரு தடவை எனக்கு நான் கனவு கண்டேன்னு எனக்கு தெரியல. சோ ரியலிஸ்டிக், சோ மச் ரியலிஸ்டிக். இப்ப நம்ம ரெண்டு பேர் பேசுறது இது உண்மையோ, சோ இது கனவு அப்படின்றது இப்ப எனக்கு புரியுது. அது அந்த கனவை பார்த்ததுக்கு அப்புறம் அதுல வந்து ஜஸ்ட் ஐ எம் சீயிங் மை செல்ஃப் இன் மிரர், மிரர்ல நான் தெரியவே இல்லை, நான் எவ்வளவு பார்த்தோம் நான் மிரர்ல தெரியல. சோ அந்த கனவுல இருக்க உருவம் சொல்லுது, டேய் முட்டாள் நீ கனவு கண்டுட்டு இருக்க, அதான் உனக்கு மிரர்ல தெரியல, முழிச்சிக்கோ அப்படிங்குது. டக்குன்னு முழிச்சு பார்த்தா இருட்டுல இருக்கேன், என் பெட்ல இருக்கேன். பெட்ல இருக்கேன், முழிச்சு பார்த்து இருட்டுல பெட்ல இருக்கீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்தது கண்ணாடியில தெரியல, தெரியல நில கண்ணாடி. அது உண்மையா இது உண்மையா இல்ல, இது ட்ரீமா அது ட்ரீமா? ஆமா, எல்லாமுமே ட்ரீம். தெளிவீங்க ஒரு நாள், தெளிவீங்க ஒரு மொமெண்ட்ல, தெளிவீங்கல்ல அப்ப வந்து உங்களுக்கு எல்லாமுமே புலப்பட்டுரும். அப்ப ஃபர்ஸ்ட் உங்களுடைய நான் வந்து கண்ட கனவும் நனவு வாழ்க்கைகளும் அத்தனை நாளைகளும் உண்மையான நிகழ்ச்சிகளா நீங்க அனுபவிச்சது எல்லாமே காணாம போயிடும். காணாம போயிட்டு நீங்க வெறும் ஒரு அறிவு மயமா அதை சாட்சி கீச்சின்னு இந்த உடம்புக்கெல்லாம் கூட வச்சுக்கிட்டு எங்கேயுமே வந்து உற்பத்தி பண்ணாம ஒரு நிலையில இருப்பீங்க, பூரண தன்மையில இருப்பீங்க. அப்ப வந்து அப்பதான் வந்து அந்த குருவனுடைய பவர் இப்படி கொண்டு போனாரு அதெல்லாம் வேற பிரிய ஆரம்பிக்கும். அப்பதான் நன்றிப்பு இருக்கு, கடல் போல பொங்கும். புரியுதா? அதையும் கடந்து என்ன ஒண்ணும் அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஏகமேவா அத்விதீயம், இரண்டற்ற ஒரே பொருள் தான் உண்மை. அது வரைக்கும் இது லாங் ட்ரீம் மாதிரி இருக்கும். ஆமா, இது இதை வந்து எதுவுமே பிரயாணம் பண்ணாது. அந்த ட்ரீம்ல கூட ஒவ்வொரு கணமா தானே போனீங்க. ஆமா, அங்கேயும் ஸ்பேஸ் இருந்தது, டைம் இருந்தது, நிலக்கண்ணாடி இருந்தது, அதை காண்பவன் இருந்தான். ஸோ அங்க எல்லாம் புள்ளி புள்ளியா மனம் இருக்குல்ல, இருக்கு. ஸோ அந்த மாதிரி பதிவுகள் இல்லவே இல்லை, பிறந்தவனே இல்லை, அந்த மாதிரி ஒண்ணு இல்லை. அதான் சொன்னேன்ல, சோளக்காட்டு பொம்மையில பறந்த பறவைகள் தப்பிச்சுன்னு சொல்றதும், ஐயோ என்ன பலார்னு ஒரு அறம் விழுந்து கொடுத்ததுன்னு சொல்றதும் அதே தான். நீங்களாம் தப்பிச்சிட்டீங்க, நான் செம்மையா ஒரு அறம் வாங்கினேன் அது கையால அப்படின்னு நம்ம இருந்தான். புரியுதா? எல்லாமே பிரா, இது என்ன சொல்றது, பிரமாதம். அதான் இப்போதைக்கு காலையிலயும் நைட்டும் பண்ணுங்க, பயிற்சியா இல்லாம ஜஸ்ட் வேக்கப். ஆமா, வேக்கப் நைட் பிஃபோர். ஆமா ஆமா, தூக்கமும் நல்லா வருது. ஆமா, தூக்கம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அப்பப்ப கொஞ்சம் அலுப்பு சலிப்பு வெறுப்பெல்லாம் வரும், எல்லாத்தையும் அதுல போட்டோம். தெரியல, 45 மினிட்ஸ் போறதே தெரியல அப்படி. முடிச்சுக்கலாம்.